நாம ஒரு நாள் ஹைவேல சரியான தாகத்தோட டிராவல் பண்ணிட்டு இருக்கும் அந்த கடையை பார்த்தவங்க அணிகிரேப்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உடனே அந்த கடை போயிட்டு அக்கா நீங்க இங்க தேன் விற்கிறீங்களா கிரேப்ஸ் விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி இது ஜூஸ் கடைப்பா, இந்த கிரேப் ஜூஸ் குடிச்சிங்கன்னா தேன் மாதிரி இனிக்குப்பா அப்படின்னாங்க. சரிங்க அந்த இனிக்கிற கிரேப் ஜூஸ் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கா ஒரு கப் எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா ஜூஸ் கடைனா ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரி எல்லா ஜூஸும் தானே போடுவாங்க, நீ ஏன் கிரேப் ஜூஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும், அது போக டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. சூப்பர்க்கா சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிக்கிறோம் ஜூஸ் முடிய மாட்டேங்க, பல்ப் பாத்தீங்கன்னா சரியான பல்புங்க, இதை சாப்பிடறதா இல்ல குடிக்கிறதானே சந்தேகமா இருக்கு. இந்த ஜூஸ் பாசலாவும் குடுக்கறோம் தம்பி, இதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்த தண்ணியும் கலக்கறது இல்ல, இந்த பாக்கெட் இருந்தா ஜூஸ் எடுத்து நம்ம கலக்கறோம் தம்பி. நாம உடனே அக்கா நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாக்கெட் வேணாங்க, நம்மளுக்கு சும்மா ஒரு ஜூஸ் மட்டும் பாசல் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜூஸ் பாசல் வாங்கிட்டோங்க. இந்த கிரேப் ஜூஸ் நல்லா ஜூஸியாவும் பல்பியாவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம், நல்ல டேஸ்ட்ல இருந்துச்சுங்க, நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.